ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் அக்டோபர் 2021 ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்துலேயும் நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி ராசினா அமைப்பிலையும் ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் நீங்கள் பலன்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த வருஷத்தில் வரக்கூடிய பின்பகுதியில் வரக்கூடிய இந்த மாதமானது நிறைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கறதா இருக்குது. இது எல்லா எண்காரர்களுக்கும் பொருந்தும். இது என்ன இந்த மாதம் மட்டும் இது ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குருவினுடைய பெயர்ச்சி, இந்த குருவுடைய பெயர்ச்சி பற்றி எண்கணித ரீதியாக ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த பெயர்ச்சி வந்து நிறைய பேருக்கு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய வகையில் வந்துருச்சு. ஆல்ரெடி சில பேர் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க லைஃப்பில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் ஒரு சில பேருக்கு இவ்வளோ நாள் நல்லா போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு எனக்கு வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது சார் அப்படின்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. அதுவுமே கொஞ்ச நாளில் மாறப்போகுது. ஒரு 60 days டயத்தில் மறுபடியும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த அளவுக்கு பெரும்பாலானவர்களுக்கு நற்பலன்களாகவே இருக்க போகுது. ஸோ இந்த பதிவை வந்து முழுமையாக கேட்டு முடிங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் கொடுப்பதற்கான ஒரு சில குறிப்புகள் நான் வந்து சொல்றதா இருக்கேன், அதை பார்த்து பயனடையுங்கள். குருவின் ஆதிக்கமிக்க 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் மீன ராசி மற்றும் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த அக்டோபர் 2021 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தின் துவக்கமே உங்களுக்கு ஏழாமின், அதாவது இந்த கூட்டுத்தொகைன்னு சொல்லுவோம், 1, 10, 2021 இந்த ஏழுங்கிறதே வந்து ஞானமோட்சக்காரகன், ஞானத்தை சம்பந்தப்படுத்தக்கூடிய இரண்டு கிரகங்கள் குருவும் கேதுவும் தான். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இது இருக்க போகுதுங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அதிபதியான அந்த குருங்கிற கிரகமே வந்து பெரிய அளவுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அளவில் தான் வந்து உங்களுக்கு வந்திருக்காரு. அந்த அவர் நிற்கக்கூடிய ஸ்தானமே சரி, உங்களுக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தான், இது லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. இப்போ இது ஒரு குறைந்த காலம் தான் இது இருக்கும். இந்த குறைந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமே வேண்டாம். ஒரு ஷார்ட் டைம், ஒரு கோல்டன் பீரியடுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் இந்த காலத்துக்குள்ளார நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கணும்னா நீங்கள் எழுந்து ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். சரி, முன்னாடி அது நடக்கலை, இவ்வளோ நாளாக இது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக மட்டும் நீங்கள் சோர்வடைந்து உட்காந்துருந்தீங்கன்னா கடைசியாக ஒரு பலனுமே கிடைக்காம போயிடும். இது வந்து ஒரு நல்ல டைமாக உங்களுக்கு வந்திருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமையும், ஏற்கனவே வந்து உத்தியோகத்தில் வந்து உயர்வு இல்லையேன்னு வருத்தப்படுறவங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும், சம்பள இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது, திருமணம் ஆகாத வரன்களுக்கு வந்து தகுந்த ஒரு இடம் அமைந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷ செய்தியெல்லாம் வரப்போகுது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அவர்களுடைய சிறு சேமிப்புக்குரிய ஒரு பலாபலன்கள் கிடைத்து அது வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையும். விரும்பிய ஆபரண ஆடை சேர்க்கைகள்லாம் உருவாக போகுது. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து சுணக்கம் காமிக்காமல் ஒவ்வொரு விஷயத்தையும் காலதாமதப்படுத்தாமல் உடனே உடனே செய்து முடிக்கணும். அதுக்கான நல்ல டைம் வந்துருச்சு. குறிப்பாக இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி உங்களுக்கான பண வரவுக்கான நாளாகவும் அமைது. அன்றைய நாளை வந்து ஒரு நல்ல விஷயம் துவக்குவதற்கான நாளாகவும் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். பிரயாணங்களால் 2ஆம் தேதி உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். பிரயாணத்திற்கான வாய்ப்பு வந்துச்சுன்னா ஏற்றுக்கோங்க. அதன் மூலமாக உங்களுக்கு குட் நியூஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல் பிரார்த்தனைகளாலும் உங்களுக்கான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக 6ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் இந்த முதல் வாரத்தில் வருது. அதில் குறிப்பாக இந்த 7ஆம் தேதி வந்து சந்திர பிறை தரிசனம்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் செய்யும் பொழுது மனம் அமைதியாகவும் எண்ணிய எண்ணங்கள் வந்து நடைமுறையில் செயல்படுவதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு மனம் தூய்மையடையும், எண்ணங்கள் வந்து பலிக்கும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி இந்த தேதி வந்து உங்களுக்கான ஒரு நல்ல நாளாக அமைது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் புதுசாக துவக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த தேதியில் துவங்கிக்கோங்க, அது நல்ல பலன்களே கொடுக்கும். அதே போல் பிரார்த்தனைக்கான நாளாக 9ஆம் தேதி அமைது.
இந்த 9ஆம் தேதி உங்களுக்கான பண வருவாய்க்கான நாளாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏதேனும் ஒரு விடுபட்ட தொகை, உங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை திடீர்னு எதிரே பார்க்காம கைக்கு வந்து சேர்வதோ, ஒரு பரிசு பொருட்கள் கிடைப்பதோ, இதெல்லாமே இந்த 9ஆம் தேதி நடக்கும். 3ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி உங்களுக்கான ராசியான நல்ல நாளாக மட்டும் கிடையாது, பண வருவாய்க்கான நாளாகவும் இருக்க போது, தெய்வ வழிபாட்டிற்கான நாளாகவும் அதை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். பிரயாணங்களால் அனுகூலங்கள் அப்படிங்கிறது 20ஆம் தேதி உருவாகும். ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோட பிரயாணம் பண்ணி போயிட்டு வருவது, அதே போல ஒரு சொத்து வாங்கணும், அந்த இடத்த போய் பார்க்கறதுக்காக போயிட்டு வருவது, ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த சொத்தை பார்ப்பதற்காக போவது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். உங்களுடைய மனம் சந்தோஷப்பட முடியாத நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23, 24, 27 இந்த 3 தேதிகளுமே உங்களுக்கான ஒரு நல்ல தேதிகளாக அமையுது, அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய தேதிகளாக அமையுது. அதே போல 29ஆம் தேதி பிரயாணங்களால் அனுகூலங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நல்ல தேதியாக அமைது. 23ஆம் தேதி பிரார்த்தனை பலத்தால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். முடிந்தவரை அன்றைய தினம் வந்து நிறைய தெய்வ உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடோ, குடும்பத்தோட உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவது உங்களுக்கான நற்பலன்களை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குரு வந்து இப்போ உங்களுக்கு சுப பார்வையை முழுமையாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுடைய தன்மையே அதானே, குருவின் தன்மையில தானே நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதம் நற்பலன்கள் நடக்கிறதுனால குருவுக்கு நன்றி செலுத்துவதன் விதமாக அருகில் இருக்கக்கூடிய சித்தர் குருமகான்கள் ஆலயத்திற்கோ சிவனுடைய ஆலயத்திற்கோ சென்று வந்தால் போதுமானது. இதை நீங்கள் வந்து பூஜை கொடுக்கணும் அது கொடுக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு சாய்பாபா மாதிரி ஒரு மகானை போய் நீங்கள் தரிசிச்சுட்டு வந்தால் போதும், நன்றி செலுத்துவதன் விதமாக நல்லது நடக்கும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுடைய பிறந்த தேதி அமைப்பிற்கும் உங்களுடைய பிறந்த தேதியின் ராசியின் அமைப்பிற்கும் அதற்குண்டான அக்டோபர் 2021 பொது பலன்கள். இதுல உங்களுடைய பெயர் என்னன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்மந்தப்படும், உங்க பிறந்த தேதியின் கூட்டு என்னன்னு ஒரு நம்பர் ஒன்று சம்மந்தப்படும். ஸோ இந்த எண்களின் அடிப்படையிலும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். இதை நான் வந்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே நான் பிரத்யேகமாக உங்களுக்கான பொது பலன்கள் கொடுக்கறதா இருக்கேன். என்ன விதமான பொது பலன்கள்ங்கிறதையும் தெளிவாக கவனமாக கேட்டுக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கான பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்துற மாதிரி அமைஞ்சிருக்கா? அதே மாதிரி உங்கள் பிறந்த தேதியின் தன்மை என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் தன்மை என்ன, இதை பற்றி ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான முதல் பகுதியாக என்னுடைய பொது பலன்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இது எப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்டேஷனுக்கு போகிற மாதிரி தான். நீங்கள் நோய் இருக்குனாலும் இல்லைன்னாலும் ஃபஸ்ட்டு கன்சல்டேஷனுக்கு நீங்கள் அவர்கிட்ட ஃபீஸ் கொடுத்துட்டு தானே வெளில வருவீங்க. அது மாதிரி நான் எதுவும் சார்ஜ் பண்ண போகிறதில்ல. உங்களை பொறுத்த அளவுக்கு உங்கள் பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண்ணை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்க எனக்கு அனுப்பணும். உங்களுடைய பெயர் இனிஷியலோட உங்கள் பிறந்த தேதியோட அனுப்பணும். நிறைய பேர் வந்து பேரை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெல்லிங்கோட அனுப்பிச்சிட்டு நான் பலன்கள் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்பெல்லிங்கோட பேர் அனுப்புகிறாங்க. தயவுசெய்து அது மாதிரி அனுப்பாதீங்க. நீங்கள் முதல் தடவை அனுப்பும்போதே உங்களுக்கான சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாக்டான ஸ்பெல்லிங் போட்டு அனுப்புங்க. இந்த நேரம் கருதி என்னால் நிறைய பேருக்கு கொடுக்க முடியாமல் மிஸ் ஆகுது. அதனால் முடிந்தவரை அது போன்ற ஒரு ரிப்பீட்டட் மெசேஜஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு முறை மட்டும் உங்களுடைய பிறந்த தேதி, சரியான பிறந்த தேதி, சரியான பெயர் இனிஷியலோட எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கான பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.